A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு. காங்கிரஸ் எம்பிக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வீடியோ பார்ப்போரை மலைக்க வைக்கும் அளவிற்கு உள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தீரஜ் பிரசாத் சாஹு 2010 முதல் எம்பியாக இருந்து வருகிறார். இந்நிலையில் இவருக்கு சொந்தமான ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் உள்ள வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த 6 முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒடிசாவில் போலங்கிர், சம்பல்பூர், சுந்தர்கர்க், ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சி, பொக்காரோ, லோகர்தகா ஆகிய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இங்கிருந்தெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஒடிசாவின் பாலங்கிர் மாவட்டத்தில் உள்ள பௌத் டிஸ்டில்லரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பீரோக்கள், பெட்டிகள், பைகளில் பணம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்திடம் வருமான வரித்துறை உயர் அதிகாரி அளித்துள்ள தகவலின்படி 200 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என்றும் அதை எண்ணும் பணி தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் மீட்கப்பட்ட பணத்தை எண்ணுவதற்கு அதிகாரிகள் பயன்படுத்திய நோட்டு எண்ணும் இயந்திரம் 50 கோடி ரூபாய் வரை எண்ணிய பிறகு பழுதடைந்து போனது குறிப்பிடத்தக்கது. மலைக்க வைக்கும் அளவுக்கு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாளிதழில் வெளியான செய்தியை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் நாட்டு மக்கள் இந்த நோட்டு குவியலை பார்த்துவிட்டு காங்கிரசின் நேர்மையான பேச்சை கேட்க வேண்டும் என்று பிரதமர் கூறியுள்ளார். பொதுமக்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட ஒவ்வொரு பைசாவும் மக்களிடம் திருப்பி அளிக்கப்படும் என்றும் இது மோடி அளிக்கும் வாக்குறுதி என்றும் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஜி எஸ் பாலமுருகன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.